ஹாய் பிபோஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க வீடுகளில் குழந்தைகளுடைய சேட்டைகள் தாங்க முடியலை அப்படிங்கிறது பல பெற்றோர்களுடைய ஒரு புகார்களாகவே அளவை இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அவங்களுடைய தொல்லை தாங்க முடியாம தான் சின்ன வயசுலயே கொண்டு போய் அவங்கள ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசுலேயே கொண்டு போய் அவங்கள பள்ளிகள்லையும் சேர்த்து விட்டுறாங்க இன்றைக்கி இருக்க இந்த காலகட்டத்தில் சமூக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம நாகரிக வளர்ச்சி அடைந்த இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களில் நாம் சுதந்திரம் கொடுத்துட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்துட்றோம் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்க பெற்றோர்களுக்கு அவங்களுக்கான வேலைகளை செய்கிறதுக்கே நேரம் போதலை அப்படிங்கும்போது அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சுத்தமாக கிடைக்கிறதில்ல இதனால் வீட்டில் இருக்க நிறைய பொருட்களை இருந்து பாதுகாக்கிறதே இன்றைக்கி இருக்க பெற்றோர்களுடைய முக்கியமான வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அது அத்தனையும் தாண்டி ஒரு சில குழந்தைகள் ஆரம்ப காலகட்டத்திலேயே மிகவும் துடிப்பாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க சிறு வயதில் நிறைய குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா சேட்டைகள்னால பல விபத்துகளில் சிக்கி உயிரிழந்து போன சம்பவங்கள் கூட நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி தாங்க இங்கே ஒரு உண்மை சம்பவமானது நடந்திருக்கு இங்கிலாந்து நகரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தையானது இருந்திருக்கு நான்கு வயது குழந்தையானது அது இப்போ தான் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு சூழலில் வாஷிங் மிஷினில் ஒரு குழந்தையானது மாட்டி அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வானது அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கிலாந்து மாநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தையானது இருந்திருக்கு அந்த குழந்தை அந்த வீட்டில் மிகவும் துடிப்புடன் தினமும் விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த ஒரு அறிவுறுத்தலையும் மீறி திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷின்குள்ளே இந்த குழந்தையானது மாட்டிருந்திருக்கு இதை கவனிக்காத பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலேயே அவங்களுக்கான ஆடைகள் எல்லாத்தையுமே போட்டு துவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு நிகழ்ச்சியானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த பகுதி மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு வாஷிங் மிஷினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்காம கூட உடனடியாக எல்லா துணிகளையுமே போட்டு மெஷினையும் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க இதனால் அந்த குழந்தையானது மிகப்பெரிய காயங்களோட வெளியில் வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு குழந்தையானது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இயந்திரத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தையை வெளியே எடுத்திருக்காங்க உடம்பு முழுக்க காயங்களோட அந்த குழந்தையானது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு குழந்தையுமே எல்லா விஷயங்களையும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் குழந்தைகளோட நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே தான் வச்சுருக்கணுமே தவிர அவங்களுடைய விருப்பத்திற்கு எங்கேயுமே விட முடியாது முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய கவனத்திலே தான் நாம் இருக்க வேண்டியிருக்கு இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்துச்சுங்க இதே மாதிரி தான் லண்டனில் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு குழந்தைய வாஷிங் மிஷினில் மாட்டிக்க பார்த்துருந்துருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் என் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மிஷினானது ஆஃபில் இருந்த அந்த ஒரு நேரத்தில் இந்த குழந்தை அதுவாகவே போய் அந்த வாஷிங் மிஷினை திறந்துருக்கு டாப் டாப்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் அந்த ஃப்ரண்ட் லோட் அப்படிங்கிற அந்த வாஷிங் மிஷினில் தான் இந்த குழந்தையானது சிக்கியிருந்திருக்கு அந்த லோடு வாஷிங் மிஷினை அந்த குழந்தையே போய் திறந்துருக்கு திறந்துட்டு அங்கே போய் ஒழியலாம் அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சுருந்துருக்கு அந்த வீட்டில் இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கு இரண்டு குழந்தைகளும் மாறி மாறி விளையாடும் போது ஒரு குழந்தை அந்த வாஷிங் மிஷினில் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாஷிங் மிஷினோட ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஒழிஞ்சுருந்துருக்கு அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய பெற்றோர் வந்து அந்த வீடு முழுக்க அந்த குழந்தையை தேடி இருக்காங்க ஒரு வழியாக கண்டுபிடிச்சு பார்த்துருந்துருக்காங்க அது வாஷிங் மிஷின்குள்ளே இருந்திருக்கு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு துவைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க திடீர்னு வாஷிங் மிஷினை பார்க்கும்போது தான் அதில் அந்த குழந்தையானது இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தையை எடுத்து அதுக்கான பாதுகாப்பு விஷயங்களை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் பல விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அதனால் பெற்றோர்கள் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி குழந்தைகள் நல்ல வாரிய உள்ளிட்ட நிறைய நாடுகளில் பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பிவாஸ் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்